எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட்ஸ் தமிழ் சேனல். மெட்ராஸ் ஹைகோர்ட் சீனியர் பெயிலிஃப் 2018 கேட்டிருந்த க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் மொத்தமாக 4 பார்ட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க அதில் போய் என்னோடய சேனலில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நான் போட்டக்கூடிய வீடியோ உடனுக்கொண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடு க்வெஷ்சன்ஸ் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், மேத்ஸ் ஆப்டிடியூட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர்ஸ் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன், ஒரு பேருந்து 360 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரத்தில் கடக்கின்றது. அதே வேகத்தில் பேருந்து செல்லும் போது 6:30 நிமிடங்களில் எவ்வளவு தூரத்தை கடக்கும்? ஸோ ஈஸியான க்வெஸ்சன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் க்வெஸ்சன்லேயே ஆன்சர் இருக்குது எப்படின்னா பார்த்தீங்கன்னா 360 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில் கடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 1 ஹவருக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ 360 / 4 அப்படின்னு போட்டிங்கன்னா 1 ஹவருக்கு எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. ஸோ 90 கிலோமீட்டர் போகும். அப்போது 6:30 எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 வந்து நீங்கள் 90 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் இதுக்கான விடை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 6.5 × 19 போட்டால் 585. ஸோ 585 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த க்வெஸ்சன், 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்கள் செய்து முடிக்கின்றன. அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? இதுதான் அதுக்கான க்வெஸ்சன். ஸோ எப்படி போகிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கொடுத்துச்சுன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க், மொத்தமாக எவ்வளோ வேலை இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க 7 ஆட்கள் 52 நாள் செய்கிறாங்க. ஸோ அப்போது அது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கான மொத்த வேலை கிடச்சிரும் சரிங்களா. அப்போது மொத்த வேலை வந்து எவ்வளோ? 7 × 52, அதுதான் வந்து உங்களுக்கு மொத்த வேலை. ஸோ இதை வந்து 13 ஆட்கள் செய்கிறாங்க, அப்போது அதை டிவிஷனில் கொண்டு வந்துடணும். ஸோ மொத்த வேலை டிவைடட் பை பீப்புள் போட்டோன்னா உங்களுக்கு எவ்வளோ நாட்களை செய்கிறாங்க அப்படின்றது நாட்கள் கணக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7 × 52 / 13 இதை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 28 எப்படின்னா பார்த்தீங்கன்னா 1 13 13 4 13 52. ஸோ 4 வரும் அங்கே அந்த இடத்துல. அப்போ 7 × 4 = 28 சரிங்களா. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு இராணுவ முகாமில் 800 வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 60 நாட்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் உள்ளன. அந்த முகாமிற்கு மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள் எனில் எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகைப் பொருட்கள் போதுமானதாக இருக்கும்? இதுவும் மேலே இருக்க க்வெஸ்சன் மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 800 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 60 நாட்கள் தேவையான உணவுப் பொருள் இருக்குது. ஸோ அப்போ மொத்தமாக எவ்வளோ உணவுப் பொருள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 × 60. இப்போது இதுக்கு கூட 400 பேர் வந்து சேர்றாங்க, அப்போ மெம்பர் எவ்வளோ ஆகிடும்? 1200 பேர் ஆகிடுவாங்க. அப்போ அந்த 1200 பேருக்கான உணவு வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு மொத்தமாக இருக்கிற உணவுப் பொருட்கள் எவ்வளோ? 800 × 60, அதுதான் டோட்டல் ஃபுட்டு, டிவைடட் பை 800 + 400 அதுதான் மொத்தமான பீப்புள் இல்லைங்களா. ஸோ அது எவ்வளோ வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இது இந்த ஈக்குவேஷன் நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, 800 × 60 டிவைடட் பை 800 + 400, அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்? 48000 டிவைட் பை 1200, அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து 40 நாட்கள் சரிங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், சதுர வடிவ பூங்காவின் பக்க அளவுகள் 60 மீட்டர். பூங்காவை சுற்றி மீட்டருக்கு 10 ரூபாய் வீதம் வேலி போட ஆகும் செலவு எது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சதுர வடிவம் சொல்லிட்டாங்க, அடுத்து பக்க அளவு சதுரன்னு அது ஏன்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா, 60 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சுற்றின்னு போட்டிருக்காங்க, அப்போது இதுக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் என்னது? சுற்றளவு ஃபார்முலா 4a, அதாவது 4 பக்கத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் அதுதான். அப்போ 4 × 60 போட்டால் 240 மீட்டர். அப்போ 1 மீட்டருக்கு 10 ரூபாய் அப்படின்னா 240 மீட்டருக்கு எவ்வளோ வரணும்? 240 × 10, ஸோ டோட்டலாக 2400. ஸோ அதுக்கான ஆன்சர் பி. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு விளையாட்டுத் திடல் செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது. செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 50 / 80, திடலில் சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு 5 வீதம் ஆகும் மொத்த செலவு எவ்வளவு? ஓகேங்களா. இப்போது இதில் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இதில் வந்து சுற்றளவு கண்டுபிடிக்கணுமா இல்லை பரப்பளவு கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் அவங்க கொடுத்துருக்க ஒரு சில வேர்ட்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் சதுர மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம சுற்றளவோ இல்லை பரப்பளவோ கண்டுபிடிச்சா அதுக்கு பக்கத்தில் அலகு போடுவோம், லைக் மீட்டரா சதுர மீட்டரா இல்லை மீட்டர் ஸ்கொயரா சம்திங் இந்த மாதிரி நம்ம போடுவோம் இல்லைங்களா.
ஸோ இதில் சதுர மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சதுர மீட்டர்னா என்னது? பரப்பளவு. ஸோ அப்போ அதுக்கு பரப்பளவு தான் நீ கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போது ஒரு முக்கோணத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? ஆஃப் பிஹெச். பிங்கிறது வந்து என்னது? அடிப்பக்கம். ஹைட்டு வந்து ஹெச், சரிங்களா? இப்போது அடிப்பக்கம் அவங்க தெளிவாக எப்படி வேல்யூ நான் எப்படி எடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். செங்கோணத்தை தாங்கும் பக்க அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ செங்கோணம்னா எப்படி வரும்? நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்க, ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டு ஒரு கோணம் மாதிரி போட்டிருக்கேன். அப்போது செங்கோணத்தை தாங்கக்கூடிய பக்கங்கள் வந்து டா வடிவில் இருக்கிறது தான். ஸோ அப்போ அடிப்பக்கம் 50, ஹைட் வந்து 80 அப்படின்னு நான் எடுத்துட்டுருக்கேன், சரிங்களா? ஸோ இதில் இந்த ஈக்குவேஷனை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் 2000. ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபானா மொத்தமாக எவ்வளோ? 10,000 ரூபா. 2000 × 5 போட்டிங்கன்னா 10,000 ரூபா. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஏ என்பவர் 60 மீட்டர் நிலமுடைய சதுர வடிவ மனையை வாங்கினார். பி என்பவர் அந்த நிலத்திற்கு அடுத்து 70 × 50 என்ற அளவுடைய செவ்வக வடிவ மனையை வாங்கினார். இருவரும் ஒரே விலைக்கு வாங்கினார்கள் எனில் யார் வாங்கியதே லாபகரமானது? இது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சதுரத்தோட பரப்பளவு என்ன? அது நமக்கு தெரியும், ஏ ஸ்கொயர். அப்போ 60 × 60 போட்டிங்கன்னா 3600. செவ்வகத்திற்கு அவங்களே வந்து நீளம் அகலம் வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போது 70 × 50 போட்டிங்கன்னா 3500. அப்போ 3600 பெருசா? 3500 பெருசா? ஏவோட பரப்பளவு தான் பெருசு. அப்போ யாரோடது லாபகரமானது? ஏ வாங்கியது தான், சரிங்களா? அதுக்கு அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணன் 75 கிலோகிராம் மற்றும் 60 கிலோகிராம் எடையுள்ள 2 அரிசி மூட்டைகளை வாங்குகிறார். 2 மூட்டைகளில் உள்ள அரிசியை தனித்தனியாக சம எடையுள்ள பைகளில் மீதம் இல்லாமல் நிரப்ப ஒரு பையில் அதிகபட்ச எடை எவ்வளவு இருக்கலாம்? ஒன்றும் இல்லைங்க, 75 கிலோ வாங்குறாங்க, 60 கிலோ வாங்குறாங்க. ஸோ அதை அப்படியே பிரித்து கொட்டணும், மீதம் இல்லாமல் கரெக்டாக பிரித்து கொட்டிடணும் பையில், ஓகேங்களா? அப்படிங்கிறது தான் க்வெஸ்சனு. இப்போ பார்த்தோன்னா 2 நம்பர் இருக்குது. 2 நம்பருக்கும் காமனாக மீதம் இல்லாமல் கரெக்டாக டிவைஸ் ஆகிற, அதாவது டிவிசபிளாக வரக்கூடியது என்ன நம்பர் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதாவது HCF எது கண்டுபிடிக்கணுங்க. காமனாக ஹையஸ்ட் மல்டிப்பிள், அது சாரி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75 × 60 நீங்கள் வந்து HCF எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து 15 வரும். ஸோ அதை டேரெக்டாக போட்டலாம் எப்படி போட்டோன்னா. இல்லை நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கறதுனாலும் பார்க்கலாம், ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. 75 × 13.5 60 × 13.5 டிவைட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மீதம் இல்லாமல் வராது, மீதி ஏதாவது வரும். ஸோ 75 அடுத்தது பார்த்திங்கன்னா 15 இருக்கா? ஸோ 15 75 × 60 வந்து டிவைட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ அதுக்கு ரெண்டுக்குமே 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு 20 டிவைட் பண்ணால் 75 மீதி வரும். 25 டிவைட் பண்ணிங்கன்னா 60 மீதி வரும். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து டிவைட் பண்ணும்போது மீதி இல்லாமல் வரக்கூடிய நம்பர் எதுனா 15. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் 15 போட்டுக்கலாம், அப்படியும் போடலாம், இல்லை நீங்கள் HCF எடுத்தும் போடலாம், சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 15 ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, 5000 ரூபாயை ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கடன் கொடுக்கப்பட்டால் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி இவைகளுக்கு உள்ள வேறுபாடு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா தனி வட்டி என்ன ஃபார்முலா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு PNR டிவைட் பை 100. ஸோ 5000 × 12 அதாவது 6, அது n வந்து 2 டிவைட் பை 100 போட்டிங்கன்னா 1200. ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5000 + 1200 எவ்வளோ வரும்? 6200 வரும். அதே மாதிரி காமன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா P × 1 + R டிவைட் பை 100 ஹோல் பவர் n, அதுதான் வந்து அது ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவில் நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 6272 வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ 6272 − 6200 ஆன்சர் எவ்வளோ வரும்? 72. ஸோ சி ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 20% குறைவாக உள்ளது எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது? நீங்கள் வந்து இந்த சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஆப்போசிட் நம்பர்ஸ் வந்து வச்சுருப்பீங்க. லைக் 1/4 ஆப்போசிட்டில் போனால் 1/5 இருக்கும். சேம் அதே மாதிரி 1/2 ஆப்போசிட்டில் வந்துட்டு 1/4 இருக்கும். அந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க சதவீதத்தில். ஸோ அப்படி வச்சு போட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 20%னா ஆப்போசிட்டுக்கு 25% வரும், சரிங்களா? அப்படியே நீங்கள் டேரெக்டாக போட்டலாம். இல்லை நான் எக்ஸாம்பிள் வச்சு போடுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 ரூபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிக்கு 100 சேலரி எடுத்துக்கிறோன்னா ஏக்கு வந்து 20% கம்மியாக இருந்தால் 80 ரூபீஸ் வரும். ஸோ அவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஏவோட வருமானத்தோட எவ்வளோ சதவீதம் பிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நீ 80 வச்சு வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்போ 100 − 80 / 80 ஸோ எவ்வளோ வரும்? 1/4. ஸோ 25% அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு பி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா,
ஒரு தெருவில் நிறுத்தப்பட்டுள்ள 25 அடி நீளமுள்ள ஏணி தரைமட்டத்திலிருந்து 24 அடி உயரமுள்ள ஜன்னலை தொடுகின்றது. அடியை மாற்றாமல் ஏணியை சுழற்ற தெருவின் மறுபக்கத்தில் உள்ள ஜன்னலை 7 அடி உயரத்தில் தொடுகிறது எனில் தெருவின் அகலம் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25 அடி ஏணி தரைமட்டத்திலிருந்து, இந்த பாயிண்ட்டு தான் வந்து தரைமட்டம், ரெண்டு ட்ரையாங்கிளும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள், அது தரைமட்டத்திலிருந்து 25 அடி உயரமுள்ள ஏனிங் மேலே வந்து 24 அடி ஜன்னலை தொடுது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பாருங்கள், 24 அடி உயரத்தில் ஜன்னல் இருக்குது. ஸோ 25 அடி ஏணி வந்து தொடுது. ஸோ அது ஒரு ட்ரையாங்கிள். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏணியை சுழற்றுறாங்க, அடியை மாற்றாமல் ஏணியை சுழற்றும் போது தெருவின் மறுபக்கத்திலிருந்து 7 அடி ஜன்னல், இப்போ ஸோ இந்த பக்கம் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 7 அடி ஜன்னலை வந்து தொடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் 25 தான் ஏனியோட நீளம் இல்லைங்களா. ஸோ 25 போட்டுட்டு தொடுது அப்படின்னா தெருவோட அகலம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ A1 A2 இதை ரெண்டுத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ பித்தாகரஸ் தியரத்தின்படி இன்னொரு பக்கம் கால்குலேட் பண்ணோன்னா என்னென்னு தெரியும் இல்லைங்களா, கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் எதிர்ப்பக்கம் ஸ்கொயர். ஸோ இப்போ அடிப்பக்கம் நமக்கு வேணும்னா கர்ணம் ஸ்கொயர் மைனஸ் எதிர்ப்பக்கம் ஸ்கொயர் அதுதானே. ஸோ அதை ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா A1 ஆன்சர் வந்து 7, A2க்கு பார்த்தீங்கன்னா 24 வருது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் தெருவோட அகலம் கிடைக்கும். ஸோ அப்போ 7 + 24 31 அதுக்கு ஆன்சர் சரிங்களா. அதுக்கு அடுத்த க்வெஸ்சன், 7 சிலந்திகள் 7 கூடுகளை 7 நாட்கள் கட்டினால் ஒரு சிலந்தி ஒரு கூட்டினை எத்தனை நாட்கள் கட்டும்? 7 நாட்களில் தான் கட்டும், ஏன்னா 7 சிலந்தி இருக்குது 7 கூடு வரும். ஸோ 7 நாட்கள் ஆகுது அப்படின்னாலுமே ஒரு சிலந்தி கட்டுறதுக்கும் 7 நாள் ஆகும். ஸோ ஒரு நாள் நீங்கள் போட்டுறக்கூடாது சரிங்களா. ஒரு தந்தையின் வயது அவருடைய மகனின் வயதைப் போல 3 மடங்கு, 5 வருடம் முன்பு தந்தையின் வயது மகனின் வயதைப் போல 4 மடங்கு எனில் இப்பொழுது மகனின் வயது என்ன? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மகனின் வயதை போல் 3 மடங்கு, அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு 3y. நான் வந்து சன்னோட ஏஜ் ஒய்னும் ஃபாதர்ஸ் ஏஜை வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு 3y. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னா 4 மடங்காக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போது எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 4 × y − 5 அதுதானே வரும். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு வரும் சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன், ஒருவரின் சம்பளம் 40% குறைக்கப்பட்டு பின்பு 50% அதிகரிக்கப்படுகிறது எனில் இப்பொழுது அந்த நபருக்கு மொத்தத்தில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 40% ரிடக்ஷன் பண்ணிடுறாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் 100 ரூபீஸ் ஓகேங்களா. அடுத்து 40% ரிடக்ஷன் பண்ணால் அவனுக்கு எவ்வளோ வரும்? 60 வரும். தென் 50% ஹைக்கு, இதில் 60 50% ஹைக்கு, அப்போ 60 50%னா எவ்வளோ வரும்? 30 வரும். ஸோ டோட்டலாக 90 ரூபீஸ். ஏற்கனவே அவன் வாங்கியிருந்த சேலரி 100, இப்போ உனக்கு 90 தான் வருது அப்படின்னா, ஸோ அவனுக்கு எவ்வளோ? 10% லாஸ். ஸோ 10% இழப்புங்கிறது ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன், 2 தொடர்வண்டிகள் முறையே 121 மீட்டர் 99 மீட்டர் நீளமுடையவைகள் மணிக்கு 40 கிலோமீட்டர் மற்றும் 33 கிலோமீட்டர் வேகத்தில் எதிரே திசையில் ஓடும்பொழுது அவை ஒன்றே ஒன்று கலக்கும் நேரம் யாது? ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு ட்ரெயின் இருக்குது, ஒன்று 121 மீட்டர் இன்னொன்று 99 மீட்டர். அவங்க ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 121 மீட்டர் ட்ரெயின் வந்து 40 கிலோமீட்டர் வேகத்துலையும் 99 மீட்டர் ட்ரெயின் வந்து 33 கிலோமீட்டர் வேகத்துலையும் போகுது. அது ரெண்டுத்தையும் வந்து க்ராஸ் பண்ணி போகிற அந்த டைமை வந்து எவ்வளோ எடுக்கும்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும், 121 + 99 வந்து 220 மீட்டர் வரும் சரிங்களா. அடுத்து ரெண்டுத்துக்கான ரிலேட்டிவ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 40 + 33, அப்போ எவ்வளோ வரும்? 73 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போது நம்ம ஏதாவது ஒரு சம் போடும்போது யூனிட் எல்லாமே ஒரே இதில் இருக்கணும். ஸோ மேலே மீட்டரில் இருக்கிறதுனால இதுவும் வந்து மீட்டருக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் யூனிட்க்கு மாற்றும் சரிங்களா. ஸோ மாற்றும் போது உங்களுக்கு எவ்வளோ வரும்? இது கிலோமீட்டர் போடணும்னா 73,000 ஓகே, டிவைட் பை ஹவருக்கு எவ்வளோ? 60 × 60 தான் செகண்ட்ஸ் இல்லையா. ஸோ அப்போது 3600 செகண்ட்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் எவ்வளோ? 20.2. ஸோ அப்போது உங்களுக்கு டைம் கிடைக்கணும்னு என்னது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, கரெக்டு தானே. ஸோ அடுத்து அதில் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 11 வினாடிகள். ஸோ இதோட ஆப்டிடியூட் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மற்ற க்வெஸ்சன்ஸ்லாம் இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.